ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यामयं जीवनोपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गलेडुमलिल्पुडेसूरयोट्टियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதிகங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கலடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வரமதிநலம் மருளினும் எவனவன் அயல்வரு அமரர்கள் அதிபதி அவனவன் துயரறி சுடரடி தொழுதகர்ணி வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதில் என்றும் பாதுகா சகஸ்ரம் அடித்தளங்கள் 1000 பிரகீர்ண பத்தி கலம் பழம் இருபத்தி ஒன்பதாவது பகுதி கலம்பக படலம் பிரகீர்ண படலம் 80 பாசுரங்கள் இந்த பிரகீர்ண பத்தியிலே சுவாமி சாதிக்கிறார். 831வது பாசுரம் அகத்துடன் பக்கரை இணைக்கும் குணமும் பல்வகை சீர்களை உடைய சம்ஸ்காரமும் பாதுகை சடகோபசேஷ நாமங்களும் இணைந்த இறை பாதுகை உயர்வருளட்டும். பதத்துடன் பத்தரை இணைக்கும் குணமும் பல்வகை சீர்களை உடைய சம்ஸ்காரமும் பாதுகை சடகோபசேஷ நாமங்களும் இணைந்த இறை பாதுகை உயர்வருளட்டும். பகவானுடைய திருவடி சம்பந்தம், தேவருடைய திருமுடி சம்பந்தம் அடியார்களுக்கு பரிசுத்தியை உண்டாக்கக்கூடியது. இந்த அற்புதமான குணங்களை உடையது பாதுகை. தங்க கவசமிட்டு இருக்கிறது. தாமரைப்பூவும் துவஜமும் சங்கும் சக்கரமும் பல உருவங்களை காட்டக்கூடிய ரேகைகளில் உள்ளதாக இருக்கிறது. பாதுகை என்றும் சடகோபம் என்றும் ஆதிசேஷன் என்றும் பகவானோடு சஞ்சாரத்தின் பொழுது உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்வது, அப்படிப்பட்ட அந்த பாதுகையானது எனக்கு உயர்ந்த புருஷார்த்தத்தை கொடுக்கட்டும் என்று சுவாமி பேசுகிறார். ஒவ்வொரு பத்தியிலே ஒவ்வொரு விஷயத்தை பேசினார். அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இங்கே பிரகீர்ணக பத்தியிலே சுவாமி நமக்கு அருள்கிறார். இந்த பத்தி நாம் செய்ய வேண்டியதாக வேதங்களில் விதிக்கப்பட்ட கிரியை யஜ்யம். இந்த கிரியைகள் வேதங்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்றன. சில யாகங்களிலே சில சில மந்திரங்களை உபயோகப்படுத்துகிறார்கள். இப்படியெல்லாம் வேத மந்திரங்களை உபயோகப்படுத்தும் பொழுது அதிலே தூண்கள் என்று சொல்லக்கூடிய யூபங்கள் இருக்கிறது. இப்படி வேத மந்திரங்களை உபயோகித்து கிரியை செய்யும் பொழுது அதன் மூலமாக ஒரு யாகம் நிறைவேறும் பொழுது அது லோகத்திற்கு சேமத்தை அளிக்கிறது. எனவே வேதங்கள் எப்படி கிரியைகளுக்கு உதவுகிறதோ அதுபோல இந்த பாதுகையும்
எம்பெருமான் சஞ்சாரத்திலே உதவி செய்வதனாலே எல்லோருக்கும் லோகத்திற்கு சேமத்தை தருகிறது. இங்கே இரண்டாவது, அதாவது 832வது பாசுரத்தை அடுத்து அனுபவிக்க வேண்டும். ஒருத்தினி பாதுகையே ஒருத்தனுடன் பள்ளியறை, உள்ளே புகுகின்றாய் உருக்கமுடன் பணிகின்றேன், முத்து புன்னகையும் முத்தொழியும் நிந்தன் மேல், சிந்தும் சலங்கையொலி சிறுநடையல் நாயகினி, சிந்தும் சலங்கையொலி சிறுநடையல் நாயகினி. 832வது இந்த பிரதீர்ணக பத்தியிலே இனிய புன்சிரிப்பு உடையவளாக, நாதங்களை உடையவளாக, சிரித்த இலையை உடையவளாக, ரங்கராஜனுடைய பத்தினியாக, பள்ளியறையிலே அனுபவிப்பளாக விளங்கக்கூடியவள் பாதுகை. ஏகாந்தமாக ரங்கராஜனோடு அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள். வெளியிலே சஞ்சாரம் செய்துவிட்டு திரும்பி வந்து அந்தப்புரத்திலே பிரவேசிக்கும் சமயம் இது. எல்லோருக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு பாதுகா நாயகி மட்டும் ரங்கநாதனுடன் உள்ளே பிரவேசிப்பாளாம். அப்பொழுது அந்த முத்துச் சிரிப்பு, உள்ளே உள்ள ரத்னங்களின் நாதங்களின் கலகலப்பு பேச்சு குரலாக அமைகிறது. மேலும் ஒரு நாயகியினுடைய உருவ அமைப்பிலே இடை சிரித்து இருக்கிறதாம் பாதுகைக்கு. இவ்விதமாக பாதுகா நாயகியை அனுபவிக்கிறார். முத்தின் சோபையும் ரத்னங்களின் நாதமும் அந்தப்புற சஞ்சாரமும் இடை சிரித்திருக்கக்கூடிய சன்னிவேசமும் இதெல்லாம் சேர்ந்து இந்த பாதுகா நாயகிக்கு எம்பெருமானோடு சேர்த்தியை அனுபவிக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. இது 832வது விஷயம். 833வது, வேத ஒளி பத ஒளிகள் சஞ்சாரம் செயல்பாடு பாதுகையே சுபநாதம் தருகின்ற சுபஸ்ரீனி. வேத ஒளி பத ஒளிகள் சஞ்சாரம் செயல்பாடு பாதுகையே சுபநாதம் தருகின்ற சுபஸ்ரீனி. ஆஸ்ரீரர்கள் அடைய உள்ள அனைத்து தொல்லைகளை அழிப்பதுடன் அமைதியை அளிப்பவளும் நீயளவோ. பிரகீர்ணக பத்தி இதிலே கலம்பக படலம் 833வதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகையிலே ஒளியாகவும் வேதமாக இருந்தால் அது மந்திரங்களாகவும் இருக்கிறது. எனவே வேதங்கள் எல்லாம் சுப சூச்சகமாக இருக்கின்றன. அதே போல பாதுகையும் சுபநாதமாக சுநாதமாக விளங்குகிறது என்று பேசுகிறார். ரங்கநாத சேவை, ஆசிரியர்கள் எந்த தொல்லையும் அடையாமல் அமைதியாக அனுகிரகத்தை பெறுவதற்காக பாதுகாதேவி உதவுகிறாள் என்று இந்த 833வது பாசுரத்திலே பாதுகை சஞ்சாரத்தினாலே சேவையை, ரங்கநாத சேவையையும் அந்த இனிய நாதங்களை தாளில் விழச் செய்தும் போய பிழையும் புகுதெழுவான் என்றளவும் தீயினை தூசாகக்கூடிய நிலையிலே எல்லா பாவங்களையும் போக்கி சுகமாக வாழச் செய்கிறது. எனவே பாதுகா நாதமானது வேதமந்திர உச்சாரணம் போல, ஸ்வஸ்தி வாசகம் போல லோகத்துக்கு க்ஷேமத்தை தருகிறது.
834வது மதுவின் பகையே மணி பாதுகையே உலகே எழந்த அடிக்கேற்றால் போல் ஓங்கிய மணிகள் பல சூரியர்கள் காட்சிகள் எழிலே தரும் மங்களங்கள். மதுவின் பகையே மணி பாதுகையே உலகே எழந்த கேட்டார் போங்கிய மணிகள் பல சூரியர்கள் கட்டிகள் எழிலே தரும் மங்களங்கள். பாதுகையிலே பிரகாசிப்பதை ஏற்படுத்தி பார்ப்போம். ஒன்றி உலகளந்து அம்பரம் போல் தொகுந்து உலகளந்த பொழுது பாதுகையும் வளர்கிறது. அந்த ரத்னங்கள் ஒரே சமயத்திலே கதிராயிரம் கதிராயிரம் இறுதி கடந்தால் போல அந்த சூரியனுடைய ஒளியைப் போல் அங்கே காட்சி அளிக்கிறது. எனவே இந்த அழகான காட்சியை ஞானக்கண்ணாரே நாம் எல்லாம் காண வேண்டும் என்பதற்காக இங்கே காட்டுகிறார். உலகே இழந்த அடிக்கேற்றாற்போல் ஓங்கிய மணிகள் பல சூரியர்கள் காட்சிகள் எழிலே தரும் மங்களங்கள் என்று எம்பெருமான் விஸ்வரூபத்தை எடுத்தால் என்னென்ன காட்சிகள் எல்லாம் நமக்கு அருள்வானோ அதுபோல எம்பெருமானுடைய திருவடி கேற்றாற் போல திருவடி நிலைகளும் பாதுகைகளும் ஓங்கிய அந்த மணிகளோடு பல சூரியர்கள் தோற்றமளிப்பது போல ஒரு எண்ணத்தை நமக்கு உண்டாக்குகின்றன. சூரிய காந்தியாக சூரிய ஒளிப்படலமாக நமக்கு மங்களகமான அனுபவத்தை தருகிறது என்று பேசுகிறார். 834வது பாசுரத்திலே 835 அடுத்தது இங்கே பாதுகையை மயிலை போல உருவைக்கிறார். இனிய சப்தமும் பல நிறங்களும் உள்ள போகிகள் உள்ளது போல இருப்பதனாலே பாதுகையை மயில் போன்றது என்கிறார். ரத்னங்களுடைய ரேஸ் அந்த கிரணங்களுடைய நீட்சி மயில் தோகை மாதிரி நீட்சியாக இருக்கிறது. பல வண்ணங்களிலே இருக்கிறது. அது அருகிலே வந்து வணங்குகின்ற சிவன் சிரசில் அந்த ரத்னங்களுடைய கிரணங்களானது படுகிறது. அப்படி படியும் பொழுது சிவனுக்கு ஏற்கனவே நாகாபரணம் உண்டு. அந்த நாகமானது இந்த ஒளிக்கற்றைகளை ரத்னங்களின் ஒளிக்கற்றைகளை மயில் போன்று இருப்பதனாலே பார்த்து பயந்து அந்த பாம்பானது சிவபெருமானுடைய சடைகளிலே ஒளிந்து கொள்கிறது என்று ரொம்ப மிகவும் ஆசியரசம் தோன்றும்படி காவியரசமும் தோன்றும்படி இங்கே நமக்கு சுவாமி சாதிக்கிறார். பாதுகையே சிவனணிகள் சீருகின்ற நாகங்கள் இனிய ஒளிகளுடன் சிவன் முடியில் ஒளிகின்ற பாதுகையே சிவன் அணிகள் சீருகின்ற நாகங்கள் இனிய ஒளிகளுடன் சிவன் முடியில் ஒளிர்கின்ற சடை காட்டின் நருகனிலே மணி ஒளிகள் மயிலாகி மயக்கிடவே நாகங்கள் இங்கும் அங்கும் மலைந்திடுமே. சடை காட்டின அருகினிலே மணி ஒளிகள் மயிலாகி மயக்கிடவே நாகங்கள் இங்கும் அங்கும் மலைந்திடுமே. நாகங்கள் இங்கும் அங்கும் அலைந்திடுமே. இங்கே அழகான ஓமையை சொல்லி சிவபெருமானுடைய நாகமும் பாதுகையினுடைய மயில் போன்ற சாயலையும் நமக்கு பொருத்தி காட்டுகிறார். சிவபெருமான் வணங்கும் பொழுது
நாகங்கள் பயப்படுகின்றன என்று காட்டுகிறார். அடுத்தது 836வது வீதியிலே ரங்கநாதன் இருந்தொழுகிறார். அப்பொழுது ஜனங்களெல்லாம் இமை கொட்டாமல் கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று செவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ரங்கனையே பார்த்துக் கொண்டு அந்தரங்கத்தையும் மறந்து அந்தரங்கனை வணங்குகிறார்களே, இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், பாதுகை ஒரு யந்திரம் போல இருந்து கொண்டு இவர்கள் கண்ணை இழுத்து வசமாக்குகிறதோ என்று எண்ணுகிறாராம். யந்திரத்திலே சந்திர மண்டலம் போல வட்டமாக கோடும், அதிலே பிரணவ எழுத்துக்களும் மற்றுமுள்ள பல எழுத்துக்களும் இருக்கும். இப்படியாக யந்திரம் என்பது வசீகரிக்கக்கூடிய சக்தி கொண்டது. எனவே பாதுகையும் இங்கே யந்திரமாக இருப்பதனாலே அது மயக்கி எல்லோரையும் தன் பக்கம் இழுக்கிறதோ என்கிறார். அரங்கனடித்தலமே தங்கம் நடுவினிலே அதனுடனே வெண்முத்தம் ரத்தினங்கள் புறங்களிலே வண்ணங்கள் பலவிதமே எண்ணங்கள் சிதறாமல் கண்கள் வசப்படுமே கவர்ச்சியான யந்திரமே, கண்கள் வசப்படுமே கவர்ச்சியான யந்திரமே. அரங்கனின் அடித்தலமே தங்கம் நடுவினிலே அதனுடனே வெண்முத்தம் ரத்தினங்கள் புறங்களிலே. அந்த யந்திரத்தினுடைய அமைப்பை அழகாக வர்ணிக்கிறார் அந்த 836வது பாசுரம். இது யந்திரம் போல ஒரு பிரமையை உண்டாக்குகிறது. அது வட்டமாக சந்திர மண்டலமாக பிரணவம் இருக்கிறது, எழுத்துக்கள் இருக்கிறது. எனவே இப்படி இருக்கக்கூடிய அந்த பாதுகையானது யந்திரமாக இருப்பதனாலே சக்தியை குவித்து இது ரங்கநாதன் திருவள்ளே இருக்கக்கூடிய யந்திரம், இப்படியெல்லாம் யந்திர சக்தி என்பதையும் பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இங்கே பாதுகையானது யந்திரமாக விளங்குகிறது, அதனாலே கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அன்றகோன் அணியரங்கள் என் அபுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று அனுபவித்தால் கூட திருவடியிலேயே எல்லோருடைய தோள்கண்டார் தோள்கள கமலமன்ன தாள்கண்டார் என்று சொல்வதனாலே இப்படி இந்த யந்திரவசம் யந்திரத்துக்கு மயங்குகிறதோ என்றும் சமத்காரமாக இங்கே காட்டுகிறார். 837வது பாசுரத்திலே பாதமத்தே நாயகனாம் பாதுகையே நாயகியாம் கலவியனும் விளையாட்டில் வியர் வைத்துளி முத்துக்கள் மயிர்கூச்சமணி கதிர்கள் மயக்கக கலவியதில் வெளிப்படும் போக ஒளி பாதுகையின் நாத ஒளி. 837 அந்தப்புறத்திலே சஞ்சாரத்தின் முடிவிலே ரங்கநாதன் எழுந்துள்கிறார். அந்த சன்னிவேசத்தை அந்த சூழ்நிலையை வைத்துக் கொண்டு இங்கே அனுபவிக்கிறார் சுவாமி. ஓ பாதுகையே, சி ரங்கநாதனுடைய திருவடியினால் அனுபவிக்கப்படுகின்றவளாய் முத்துக்களால் தோற்றுவிக்கப்பட்ட வியர்வை திவலைகளை உடையவளாய் மேலெழுந்த நூற்றுக்கணக்கான ரத்தின ஒளிகளால் உலகாங்கையும் அறிந்தவளான நீ நாதங்களால் சீத்கார ஒலியாக உஸ் உஸ் என்பவள் போல இருக்கிறாய் என்று பேசுகிறார். இங்கே திருவடியை நாயகனாகவும் பாதுகையை நாயகியாகவும் வைத்து அந்த நாயகனோடு ரமித்த நாயகிக்கு என்னென்ன லட்சணங்கள் இருக்குமோ அதையெல்லாம் பாதுகா நாயகிக்கு உண்டு. அங்கே வியர்வை திவலைகளை முத்து
ஒளிகளை முத்து அந்த ரத்தனங்களால் ஏற்பட்ட ஒளிகளை வேர்வை திவர்களாக உலகாங்கிதமடைவளாக நாதங்களாலே நிறைந்தவளாக ஏ பாதுகா தேவியை சுவாமி நமக்கு காட்டுகிறார். பாதமதே நாயகனாம் பாதகியே பாதகையே பாதுகையே நாயகியாம் கலவியனும் விளையாட்டில் வியர்வை துளிகள் முத்துக்கள் மயிர்க்கு ஊச்சுமணிக்கதிர்கள். அந்த ஹோமெல்லாம் கூச்சிடுகின்றன. மயக்க கலவியதில் வெளிப்படும் போக ஒலி பாதுகையின் நாத ஒலி. இந்த பாதுகையின் நாத ஒலி ஏற்கனவே வெறும் நாத ஒலியாக பார்த்தார். இப்பொழுது போக ஒலியாக அந்தரங்க நாயகனின் அந்தரங்க விளையாட்டு லீலா யூதினுடைய வெளிப்பாடாக இங்கே நமக்கு காட்டுகிறார். 837 அடுத்தது 838 ஒரு எச்சரிக்கையை காட்டுகிறார். எச்சரிக்கை செய்வது போல இங்கே அமைகிறது என்பதை 838 பாசலம் பேசுகிறது. தயையே பிரதிபலிக்கோ பாதுகையே பிராட்டியின் தயையே பிரதிபலிக்கும் பாதுகையே மணிக்கதிர்கள் கரங்களென வெகு தூரம் கை நீட்டும் மணிக்கதிர்கள் கரங்களென வெகு தூரம் கை நீட்டும் ஓடுங்கள் உங்கள் எரி வருகின்ற என்றே ஒலி கேட்டு அசுரர்கள் அடங்கிடுவர் என்றே ஒலி கேட்டு அசுரர்கள் அடங்கிடுவர் திராட்டியின் தயையையே பிரதிபலிக்கும் பாதுகையே. பாதுகை வேறு பிராட்டி வேறு அல்ல. எனவே பிராட்டியின் தயதான் பாதுகையாக இருக்கிறது என்று இங்கே உறுதியாக இறுதியாக பேசுகிறார். ஆகையினாலே ரங்கநாதன் அசுரரை வெல்வதற்காக எழுந்தருளும் சன்னிவேசத்திலே அசுர வீரர்களை பார்த்து ஐயோ வீணோ இவர்கள் மடியப் போகிறார்களே என்று பொங்கும் உள்ளத்தோடு பாதுகைகள் கைகளை நீட்டி பகவான் வந்துவிட்டால் வேண்டாம் திரும்பி போங்கள் வீணாக ஏன் உயிரை இழக்க வேண்டும் என்று அவர்களை தடுக்கிறார் என்று பேசுகிறார். 838 பாசலத்திலே 839 திருவடிகள் தம் எழிலே பொன்மகளே எனலாமே பொன்மகளுக்கேற்றபடி விளையாட்டு தேர் நீ தொடரும் கிரணங்கள் கடிவாளம் மணிகளவை தொடரும் கிரணங்கள் கடிவாளம் மணிகளவை குதிரைகள் குமிழதுவே முளையாம் பாதுகையே. தங்க பாதுகையே குன்றாத ஒளிகளை உடைய வரிசையாய் பதிக்க பெற்ற உயர்ந்த ரத்னங்களை உடையதாய் விலகாத கடிவாளத்தினாலே ஒழுங்குபட்ட நடையுள்ள உயர்ந்த குதிரைகளை கொண்டதாய் அசைவத்த ஏற்கால் போன்ற குமிழை பெற்றிருக்கிறதான இந்த உல்லாச சஞ்சாரம் பகவானுடைய திருவடி தாமரையிலே பிராட்டினுடைய சிறு தேராக இருக்கின்றா என்று சொல்லி இங்கே சஞ்சாரத்திற்கேற்ற சிறு தேராக பாதுகையை வர்ணிக்கிறார். பகவானுடைய திருவடி தாமரையின் சோபையே ஒரு பிராட்டியாக்கி அதையே தேர் என்கிறார். இப்படி சிறு தேர் என்று சொல்லி இங்கே பாதுகா தேவியை அனுபவிக்கிறார். திருவடிகள் தம்மெழிலே பொன்மகளே எனலாமே பொன்மகளுக்கேற்றபடி விளையாட்டு தேர் நீயே தொடர்கிரணங்கள் கடிவாளம் மணிகளவை குதிரைகள் குமிழதுவே முளையம் பாதுகையே. 840 பாசுரத்திலே
திருவுடனே மருகின்ற திருமாலின் இளங்கிளை, திருவுடனே மருகின்ற திருமாலின் இளங்கிளினி, நதத்தினிமையல மரகதமாம் மேனியதம், நதத்தினிமையினல் மரகதமாம் மேனியதல், செவ்வண்ணாசியதால் அடைபட்ட பரவியன பல்வண்ண பாதுகையே பரமணவன் ரசிகள்தான். திருவுடனே மருகுகின்ற திருமாலின் இளங்கிளி நீ பாதுகை கிளி போல வர்ணிக்கிறார் ரத்னநாதம். மரகத நிறம் பத்மராகம், அதுவும் நிறத்தை குறிக்கிறது. இப்படியாக ஒரு சிறந்த ஒரு ஓமையை இங்கே நமக்கு காட்டுகிறார். திருவுடனே மருகுகின்ற திருமாலின் இளங்கிளினி, அந்த புலத்திலே பிராட்டியின் வாசஸ்தானத்திலே சஞ்சரிக்கும் போது திவ்ய தம்பதிகள் அங்குள்ள கிளிகளை பேசச் சொல்லி கழிப்பார்கள். இங்கே பாதுகை அந்த கிளிகள் போல இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். ரத்னங்களின் நாதத்தை இனிய குரலாகவும், மரகத கற்களின் நிறைய நிறம் பச்சை நிறம், பத்மராகங்கள் சிவந்த அழகாக மூக்காக, இப்படி பாதுகையை பாதுகா தேவியை கிளி போல இளங்கிளியே என்ற நிலையிலே நினைத்து ஒப்புமைப்படுத்தி பரவசமடைகிறார் சுவாமி. லட்சுமி பிராட்டியின் விளையாட்டுக்களை சோழ்ப்பதிலே தேர்ந்தவரான பரமபுருஷன் இந்த கூட்டுக்கிளிகளின் பாதுகா தேவியினுடைய நளினத்தையும் இங்கே அழகாக அனுபவிக்கிறார். அதற்கு ஏற்றாற்போல் திருவுடனே மருவுகின்ற திருமாலின் இளங்கிளினி நாதத்தின் இனிமையினால், அந்த நாத இனிமை நாதோபாசனா என்று சொல்வார்கள். அடுத்தது மரக மேனி பச்சை நிறம், செவ்வண்ண நாசி, ஒரு திருக்கில் உள்ள அத்துணை எழில் நலன்களையும் இங்கே பாதுகாதேவியினுடைய நலன்களோடு சேர்த்து நமக்கு காட்டுகிறார். அப்படிப்பட்ட பிரகீர்ணக பத்ததி 840வது பாசுரத்தை அனுபவித்தோம். தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம் கலம்பக படலம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம், வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சுமஸ்வா.